அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் ஆனுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் சித்ரா பௌர்ணமி என்று மிகவும் எளிமையான இந்த ஒரு விளக்கை ஏற்றி பாருங்கள் பணம் குவியும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம போறது மிகவும் எளிமையான தாந்திரிக தீபம் ஏற்றும் முறை பொதுவாகவே பணவசிய தாந்திரிகங்களை அமாவாசை பௌர்ணமி மூன்றாம் பிறை வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்வது அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் அதிலும் குறிப்பாக அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய தாந்திரிகங்களுக்கு இன்னமும் அதிகமான பலன்கள் கிடைக்கும் தமிழ் மாதங்களில் முதன்மையாக வருவது சித்திரை இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கு பங்குனி உத்திரம் செவ்வகம் போன்ற தினங்கள் எல்லா தெய்வங்களுக்குமே விசேஷமான நாள் அதே போலதாங்க இந்த சித்ரா பௌர்ணமியும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தெய்வ வழிபாட்டிற்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா தெய்வங்களுடைய வழிபாட்டிற்குமே சிறப்பான ஒரு நாள் இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நம்ம டிவைன் ரோட் சேனல்ல தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்க்க இருக்கும் எல்லாராலையும் எல்லா மெத்தடையுமே ஃபாலோ பண்ண முடியாதுங்க அதனாலதான் பல பதிவுகளை நம்ம அப்லோட் பண்றோம் உங்களுக்கு எது கன்வீனியன்டா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சரிங்க இந்த சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய துல்லியமான நேரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் மே மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை என்று சித்ரா பௌர்ணமி வாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா மே மாதம் ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பௌர்ணமி திதி இருக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தை பார்த்தோம்னாலும் இரவு பதினோரு மணி மூன்று நிமிடங்கள் வரை பௌர்ணமி திதி இருக்கு சோ இரண்டு பஞ்சாங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் மே மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே பௌர்ணமி தேதி நமக்கு இருக்கு பொதுவாகவே எந்த ஒரு பௌர்ணமி பூஜையாக இருந்தாலும் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணிக்குள்ளாக அதை நம்ம முடிக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மே மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை நிறைந்த பௌர்ணமி இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பணவசிய தாந்த்ரிக தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும்னு பார்த்தோம்னா மே மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை மாலை மணி முதல் ஆறு இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் தீபத்தை ஏற்றணும் வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இது சோ யாருமே இந்த தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த தாந்திரிக தீபத்தை ஏற்றலாம் பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு ஏற்பட்டிருந்தால் இந்த விளக்கை நீங்க ஏற்றக்கூடாது இந்த விளக்கை ஏற்ற போறவங்க நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்க்கணும் விளக்கை ஏற்றி முடிச்சதற்கு பிறகும் கூட அசைவம் தாங்க இந்த தீபத்தை ஏற்றணும் மேக்சிமம் நீங்க தலைக்கு குளிச்சிருங்க உடல்நிலை சரியில்லாதவங்க மற்றும் வயதானவர்களாக இருந்தால் நார்மலா நீங்க குளித்தாலே போதும் கோவில்களில் இந்த விளக்கை ஏற்றக்கூடாதுங்க வீட்டில் மட்டும்தான் இந்த விளக்கை ஏற்றணும் வெள்ளிக்கிழமையினாலே சுக்ரன் குபேரர் மற்றும் மகாலட்சுமி லக்ஷ்மி தாயாருக்கு உரியது இந்த மூன்று தெய்வங்களுமே இக வாழ்க்கையின் அத்தனை விதமான செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடியவர்கள் மேலும் இந்த மூன்று தெய்வங்களுக்குமே உரிய சுவை என்னன்னு பார்த்தோம்னா இனிப்பு சோ பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்கண்டு தீபம் ஏற்றும் முறையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு அகல் விளக்கு புதியதாக இருக்கக்கூடிய அகல் விளக்காக நீங்க பயன்படுத்துங்க ஆல்ரெடி நீங்க கல்கண்டு தீபத்திற்காக அகல் விளக்கை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அந்த விளக்கு விளக்கையே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது அப்படி இல்லைனா புதியதாக ஒரு அகல் விளக்கை நீங்க வாங்கிக்கணும் வீட்டில் பயன்படுத்தாத அகல் விளக்கு வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அகல் விளக்கை வைப்பதற்கு சிறிய அளவுல ஒரு தட்டு நமக்கு தேவை ஒரு சின்ன தட்டு அல்லது கிண்ணம் போல நீங்க எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக்கை தவிர்த்து வேறு எந்த மெட்டல்ல வேணாலும் அந்த தட்டு அல்லது கிண்ணம் இருக்கலாம் அடுத்த முக்கியமான பொருள் டைமண்ட் கல்கண்டு ஒரு ஐம்பது கிராம் அளவிற்கு இந்த கல்கண்டை நீங்க வாங்கிக்கோங்க இந்த கல்கண்டு கிடைக்காத பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய கல்கண்டை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் அதை பயன்படுத்தும் விளக்கு கொஞ்சம் ஆடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதனுடைய ஷேப் பாத்தீங்கன்னா இர்ரெகுலரா இருக்கும் இதுதாங்க காரணம் மற்றபடி எந்த கல்கண்டு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக விளக்கேற்றுவதற்கு தூய பசுனை கிடைத்தால் அதை நீங்க பயன்படுத்துங்க அது அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும் தூய்மையான பசுனை கிடைக்காதவங்க கூட நீங்க கடைகள்ல கொஞ்சம் பிராண்டடா இருக்கக்கூடிய நெய்யாக பார்த்து வாங்குங்க அதுல கொஞ்சமாவது பசு ஆலோசனை கலந்திருக்கும் நெய் தான் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அதனால நெய் தீபம் மட்டும் தாங்க நம்ம ஏற்றணும் அடுத்ததாக திரி பார்த்தோம்னா நார்மல் பஞ்சு அல்லது நூல் திரியை போட்டு நீங்க தீபத்தை ஏற்றுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க தாமரை தண்டு திரி வாழை தண்டு திரி மற்றும் பஞ்சு இந்த மூன்று திரிகளையும் இணைத்து நீங்க தீபத்தை ஏற்றுங்க அது இன்னமும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் ஆன்லைன்ல கூட சுலபமாக இந்த திரிகள் கிடைக்குது தாமரை தண்டு திரியால் தீபம் ஏற்றும் பொழுது பதினாறு செல்வங்களும் நமக்கு சேரும் வாழைத்தண்டு திரியால் தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் பெருகும் கடன் தொல்லை ஒழியும் பஞ்சு திரியால் தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் திரிகளையும் இணைத்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மூன்று திரிகளையும் நீங்க பயன்படுத்துங்க அப்படி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது நார்மல் பஞ்சு அல்லது நூல் திரியை நீங்க பயன்படுத்தினாலே போதும் இப்ப நீங்க வச்சிருக்க கூடிய தட்டு அல்லது கிண்ணத்துல கல்கண்டை நீங்க முழுவதுமாக நிரப்பி வச்சுக்கோங்க ஒரு டெமோக்காக உங்களுக்கு காட்டுறதுனால நான் கொஞ்சமா கல்கண்டு கொட்டி வச்சிருக்கேன் நீங்க அந்த தட்டு அல்லது கிண்ணம் நிறைய கல்கண்டை நிரப்பணும் அதற்கு மேல இந்த அகல் விளக்கை நீங்க வைக்கணும் அகல் விளக்கை நல்ல கழுவி சுத்தம் செஞ்சுட்டு மூன்று இடங்களில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும் நார்மலா அகல் விளக்குகளுக்கு எப்படி பொட்டு வைப்பீங்களோ அதே போல நீங்க வச்சிருங்க பசுனை விட்டு தீபத்தை ஏற்றுங்க கிழக்கு திசை அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி விளக்கை நீங்க ஏற்றணும் அந்த விளக்கிற்கு முன்னாடி ஏதாவது ஒரு புஷ்பத்தை நீங்க வைக்கணும் எந்த மலரை வேணாலும் வைக்கலாம் மல்லிப்பூ கிடைத்தால் ரொம்பவுமே விசேஷம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வாசனை மலரை நீங்க பயன்படுத்துங்க அல்லது சாமந்தி பூவை கூட நீங்க வைக்கலாம் அந்த விளக்கிற்கு நைவேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைக்கணும் ஒரு டம்ளர் பால்ல சர்க்கரை கலந்து நீங்க வைக்கலாம் அல்லது பாயசம் கேசரி சர்க்கரை பொங்கல்னு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வைக்கணும் கடைகளிலிருந்து வாங்கக்கூடிய இனிப்பு வகைகளை கூட நீங்க வைக்கலாம் தவறு கிடையாதுங்க அல்லது உலர் திராட்சை பழங்களை கூட நீங்க நெய்வேத்தியமாக வைக்கலாம் மொத்தத்தில் இனிப்பு சுவை கொண்ட பொருளை நெய்வேத்தியமாக வைக்கணும் விளக்கை ஏத்திட்டு நெய்வேத்திய பொருளை வச்சதற்கு பிறகு கற்பூர ஆரத்தியை நீங்க காட்டணும் அதற்கு பிறகு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாருடைய மந்திரங்கள் ஸ்லோகங்களை நீங்க சொல்லலாம் அப்படி இல்லைனாலும் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றின்னு ஒரு ஒன்பது முறை நீங்க சொல்லுங்க சொல்லி முடிச்சதற்கு பிறகு அந்த விளக்கின் தீபத்தை பார்த்துக்கிட்டே பணம் வசியமாகணும் பணம் வசியமாகணும் பணம் சேரணும்னு ஒரு இரண்டு நிமிடங்களுக்கு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க விளக்கு ஏத்துனதிலிருந்து ஒரு அரை மணி நேரம் முதல் நாற்பது நிமிடங்கள் வரை விளக்கு எரியட்டும் அதற்கு பிறகு விளக்கு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா ஒரு புஷ்பத்தை கொண்டு நீங்களாகவும் விளக்கை குளிர்விக்கலாம் விளக்கு குளிர்ந்ததற்கு பிறகு அந்த நெய்வேத்திய பொருட்களை நீங்களும் சாப்பிடலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் வெளியாட்களுக்கு கூட கொடுக்கலாம் தவறு கிடையாது அன்றைய நாள் முழுவதுமே அந்த தட்டையும் விளக்கையும் நீங்க எடுக்க எடுக்கக்கூடாதுங்க அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு அந்த தட்டில் இருக்கக்கூடிய கல்கண்டை புதர்கள் இருக்கும் பக்கத்துல நீங்க போட்டுருங்க ஈ எறும்பு போன்ற உயிரினங்கள் அதை சாப்பிடும் எறும்புகள் வரக்கூடிய இடமாக பார்த்து நீங்க போட்டுருங்க அந்த தட்டையும் அகல் விளக்கையும் கழுவி நீங்க சுத்தம் செஞ்சு வச்சிருங்க சனிக்கிழமை அன்னைக்கு எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க செய்யலாம் அந்த கல்கண்டை உடனே கூட நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது ஒரு பேப்பர்ல நீங்க மடிச்சு வச்சுக்கோங்க வெளியே எங்கேயாவது போகும்பொழுது எறும்புகள் வரக்கூடிய இடம் இடமாக பார்த்து நீங்க போட்டுருங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி